தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாய். நான் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஜபத்தை எடுப்போம். நல்ல தகப்பனே, சூத்திரம் உங்கள் கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்புடுக்கிறோம். அடுரே சூத்திரம் பவுல் எழுதுகிறார், எனக்குள் நன்மையானது ஒன்றுமில்லை என்று சொல்லி, நன்மையான நல்ல தகப்பன், நல்ல அடுவே எல்லா நன்மைக்கும் காண கர்த்தர் நீரே, பரிசுத்த நல்ல ஆவியானவர், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய், உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு எடுக்கிறோம். ஒரே சூத்திரம் எங்கள் எல்லா சிந்தையும் உண்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறபடினால கர்த்தர் நீங்கள் வந்து எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். அது சபையில் விசுவாசிகள் மட்டுமல்ல, வேறு யாரையாவது இந்த செய்தி சந்திக்க போனால் அவர்கள் நீங்கள் சந்திக்கும்படியாய் சகலத்தையும் நீங்கள் அடவரே எதிர்காலத்தில் ஆர்ந்திருக்கிற கர்த்தர் பொறுப்பேற்று வழிநடத்தும்படியாய் உங்களுடைய சர்வல்ல குத்தப்பட்ட கருத்தில் திரேக தகப்படை ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நலநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற இடத்துல நல்லா உற்சாகமாக இருப்போம். ஒரு கனநிலத்தில் ஆவி எதுவும் வராதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். நாம் எப்பவுமே செய்தி இந்த காலத்துக்கு ஏற்றபடியாக நம்முடைய ஆத்மத்தை பலப்படுத்துகிறது, ஆவிக்குரிய மண்ணாவாய் அமைய வேண்டும் என்பதுதான் ஆவியானுடைய சித்தம். அப்படித்தான் நம்மை வழிநடத்துகிறார். இந்த நாளில் நான் ஒரு செய்தியை பார்க்க போகிறேன். அந்த தலைப்பு, துல்லியமாய் கர்த்தர் கிரியை செய்கிறவர், அந்தந்த காரியத்தை அதனது காலத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். பசங்க புத்தகத்தில் உள்ளது போல. ஏன்னா இந்த நாளில் எவ்வளோ காரியத்தை பார்த்து 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 கர்த்தருடைய பிள்ளைகளாக அநேகர் சோர்ந்து போயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் அந்த தெரியும். இன்றைக்கி வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், 2000 வருஷமாக கர்த்தராய கிறிஸ்து வருகிறார் வருகிறார் வருகிறான்னு சொல்லியிருந்தோமே, எங்கே உங்கள் ஆட்டம் என்று கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, இந்த கர்த்தராகிய தேவன் மிகவும் பெரியவர் என்ற அந்த கான்செப்ட் அவனுக்கு புரியுது. இது மாதிரி கான்செப்டை புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு ஜனங்களுக்கு. ஆனால் யூதர்களுக்கு அப்படி இருந்ததே இல்லை. ஏன்னா யூதர்களை வழிநடத்தி வந்த கர்த்தரை அவர்கள் துல்லியமாய் அவர்கள் அறிந்திருந்தார்கள். 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவித்த போது அவர்கள் காணத்தக்கதாக வானமல்ல ஆவிய அக்னி ஸ்தம்பமாய் இரவிலேயும், வானமல்ல ஆவிய கருமேக ஸ்தம்பமாய் பகலிலேயும் அவர் கண்டார்கள். கர்த்தர் சீனா மலர்ந்து பேசின பொழுது மோசேயே எழுதுகிறார், அவருடைய கால்கள் நடுங்கினது என்று சொல்லி. ஆனப்படினாலே யூதர்களுடைய அந்த சிந்தையிலிருந்து நம்முடைய சிந்தைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக இருக்கிறது. நாம் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். இதை எழுதுகிறது யார்? மீன்கள் பிடித்து கொண்டிருந்த பேதுரு. பின்னாட்களில் அவர் யூதர்களுடைய வல்லமில்ல சபைக்கு அவர் தான் போதகராக இருந்தார். அவர் பெரிய கல்லூரி அங்கே இங்கெல்லாம் போல, சாதாரணமாக மீன் பிடிக்கிறவர். ஆனால் அவருக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த தேவனுடைய காரியங்கள், இந்த கான்செப்ட், 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சா நமக்கும் புரியும். அவர் மொத்தமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் நித்தியம் என்ற ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். நித்தியம் என்றால் டைம்லெஸ்னஸ்,
கால அவகாசம் இல்லாத ஒரு காரியம். உதாரணமாக ஒரு வால் கிளாக் பார்க்குறோம், அதில் மணி நேரம் காட்டுகிறதும் நிமிடம் காட்டுகிறதும் நொடியை காட்டுகிற முள்ளும் இல்லாததால் எப்படி நேரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், கணக்கு போட முடியும்? கர்த்தராகிய சிருஷ்டிகர்த்த தேவன், அவருடைய நாமம் யாவே என்பது யூதர்கள் அப்படித்தான் அறிந்திருந்தார்கள். அந்த தேவனைத்தான் பிதாவ் என்று சொல்லி கிறிஸ்து இயேசு யூதர்கள் யாவே ஷுவா ஹா மெசையா என்று சொன்னார்கள். யாவே ஷுவா என்றால் உலக ரட்சகர், ஹா மெசையா என்றால் திரியக தேவன். அவர் திரியக தேவனாகத்தான் நித்தியத்தில் இருந்தார், அவராலே நியமிக்கப்பட்டவர். திரியக தேவனாகிய யாவே தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு உலக ரட்சகர், அவரை குறித்து தான் ஆவியானவர் இந்த வேத புஸ்தகத்தில் யாவே ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். நாம் எல்லாத்துக்கும் ஊருக்கெல்லாம் மாறி மாறி பேர் கொடுக்குற மாதிரி வேற ஒரு வேறு வேறு பாஷையில் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்கே வேறு வேறு பேரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி உலகத்தில் தெய்வத்தை உண்டு பண்ணுகிற தொழிற்சாலைகள்லாம் உண்டு. அதனால் தேவனுக்கு வேறு வேறு பேர் வேறு வேறு நாட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு மூடத்தனம், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதே இதை நாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தகப்புடைய பெயர் நமக்கு தெரியும், அவருடைய பெயர் யாவே என்பது. கிரேக்க மொழியில் கிறிஸ்து கிறிஸ்டோஸ் அப்படி இப்படி போய் எப்படி எப்படியோ போயிடுச்சு. ஆனால் நமக்கு ஒரிஜினல் உண்மையான சரியான அவர் எப்படி தன்னை மோசை எடுத்து அறிமுகப்படுத்தி கொண்டார். யாத்திராம புஸ்தகம் 3வது அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன், ஆனாலும் யாவே என்ற இந்த நாமத்தினாலும் அறியப்படவில்லை. அப்போ அவர் என்ன அவருக்கு நாமம் சொல்கிறாரோ அதை தானே நாம் ஏற்றுக்கணும். அதெல்லாம் ஏன்னு நிறைய பேர் சிந்திக்கலை. நம்ம மொத்தங்களை குறை சொல்கிறது என்ற மூடத்தனமான காரியம், அதை விட்டு விலகும். இன்று நாம் பார்க்குற செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, துல்லியமாய் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். வேதம் 4-5 பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு சில காரியம். அதனால் இன்னைக்கு இருக்க குழப்பம், வைரஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, புயல் பிரச்சனை, சுனாமி பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, உலக யுத்தம் பிரச்சனை, எதனா வரும் போவோம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை மீறி யாரும் ஒன்றும் செய்திட முடியாது. கர்த்தர் நாம் மேற்கொள்ளலாம். God has absolute knowledge absolutely about everything. தேவனுக்கு எல்லாமும் 100க்கு 100 துல்லியமாக தெரியும். அதனால் ஆண்டவர் சாரி நான் கவனிக்கலை அது மாதிரிலாம் சொல்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவரை மீறி ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றை குறித்த முன்னறிவும் அவருக்கு உண்டு. ஆனாலும் அவர் நியமித்த நியமங்களின் அடிப்படையில் சகலத்தையும் கர்த்தராகிய தேவன் பரிபாலனம் செய்கிறார். தேவ தூதர் கூட ஒன்றும் கர்த்தராட செய்ய முடியாது. ஆனால் மனுஷன் மிகவும் சிறியவன். ஆங்கிலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்க, டஸ்ட் த வார் அண்ட் டஸ்ட் த ஷால் ரிட்டர்ன். அவன் அர்த்தம் என்ன, நீ தூசாக இருக்கிற, தூசுக்கே திரும்புவாய். ஆனால் அப்படினால அவர் என்ன எப்படி கிரியை செய்திருக்கிறார் என்பதை வேதத்தில் பார்க்க போகிறோம். அதே போல தான் கர்த்தர் வருகிறேன் என்ற தாமதம் பண்ணார். ஒன்று 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம், தாமதிக்கிறாய் என்று சில எண்ணுகிறது போல கர்த்தர் தமது போக்குதத்தை குறித்து தாமதமாயிராமல். தாமதம்னா என்ன, அவர் தாமதமாக வந்துட்டார் இருப்பா, லேட்டாக வந்துட்டார் இருப்பா. இதெல்லாம் மனுஷரை குறித்து தான் சொல்ல முடியும். தேவன் அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் நேரம் வச்சிருக்கிறாரு. துல்லியமாய் அந்த காரியத்தை அவருடைய வருகை
அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக நிகழும். அதை எந்த தேவதூதனும் தடுக்க முடியாது. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னான். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் என்று சொல்லி கர்த்த குறைவாக சொல்லுகிறார். ஆனால் கர்த்த அவருடைய பிள்ளைகளால் தேவ தூதர்களாய் நம்ம இருப்பதற்கு தான் உண்டாக்கினா. அது அநேக முறை அப்போதான் டைம் வந்து அப்போதெல்லாம் வசனா ஜபவிடு என்று நம்ம சபை இல்லாமல் அடிக்கடி சொல்லி நல்ல ஆணித்தரமாக பதிச்சு வைக்க கர்த்த உதவி செய்தார். கர்த்த நாம மயப்படுவதாக. இது ஊடகங்களின் மூலம் வருகிறபடினாலே நீங்கள் அப்படியே ஏதோ மெக்கானிக்காக சிஸ்டம் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்காம துல்லியமாக கவனிங்க. கொஞ்சம் கரத்தை உயர்த்தி ஆராதிங்க. கொஞ்சம் கரத்தை உயர்த்தி பேசலா சொல்லுங்க. ஒருத்தரோட பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்காதிங்க. கவனக்குறைவாக இருக்காதிங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சரி, ஒரு நாலஞ்சு முக்கியமான குறிப்புகளை கவனிக்க போகிற. முதலாவது ஆதியாக புஸ்தகத்தில் கர்த்தர் 17:1 ஆபிரகாமை சந்தித்து அவருக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன வயசு அது? 99 அவர் சொன்னத மறுபடியும் 21:2 ஆதியாக புஸ்தகத்தில் குறித்த காலத்தில் உன் மனைவியாக சாரார் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி குறித்த காலத்தில், எந்த குறித்த காலம்? ஆபிரகாமுக்கு 100 இதை யூதர்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கும் முகமத்திய மார்க்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் நம்ம சத்தியமாய் நம்புகிறோம். இன்னும் ஒரு சில இதோடு சம்பந்தப்பட்ட சில மதங்களை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்போ கர்த்தர் 75 ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். 24 காத்திருந்தார். மறுபடியும் 99 ஆபிரகாமை சந்தித்தார். இந்த 24 சந்தேகம் என்ற ஒன்று ஆபிரகாமை தாக்கியிருக்கலாம், அந்த சாரம்மாவை தாக்கியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தான் சொன்னது போல ஆபிரகாமுடைய 100 சாரம்மாவுடைய 90 ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் நாமம் பயன்படுத்தாங்க. கர்த்தர் நாமம் அல்லேலூயா. என்ன விஷயம்னா, அந்த பிள்ளை ஆபிரகாம் பிதாவுக்கு முன்னோடியாய் ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேனாய் குமாரனாய் கிறிஸ்து இயேசுவை உலகத்தின் ரட்சிப்புக்கு பலியாக கொடுத்தது ஒரு திட்டம். அதே போல இவ்வளவு நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஈசாக்கை மோரியா மலையிலே பலியிடுவதற்கு பாவனையாக ஆபிரகாம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆனபடினால இந்த ஈசாக்கு கிறிஸ்து இயேசுக்கு முன்னோடியானவர். இதையெல்லாம் மாற்றவே முடியாது. God has been explaining all these things with 100% accuracy. நல்ல தெளிவாக வழிநடத்த வந்திருக்காரு. ஒருவேளை அந்த நாட்களில் புரியாமல் இருக்கலாம். அதுதான் எனக்கு செய்தியினுடைய முக்கியத்துவம். இந்த நாளில் என்ன நடக்குது, எப்படி நடக்க போகுது, அதெல்லாம் தெரியாது. முந்தைய நாட்கள் இவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் கிடையாது. ஆனாலும் அவளுக்கு புரியல. இப்போ மட்டும் எப்படி புரியும்? ஒரு தலை நான் ஒரு மனுஷனோட மூலம் 500 கம்ப்யூட்டர் வல்லமுடையது அப்படின்றாங்க. ஆனாலும் நடக்கிற காரியம் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண அதை குறித்து அறிவுலாம் உள்ள இருக்கணுமே. அது இல்லாதபடினால அநேக காரியங்களை குறித்து தடுமாறுவது ஒரு இயல்பு. ஆனால் வேத வசனத்தை தியானித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் துல்லியமாக அவர்
நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தனா மகிமைப்படுவதாக. இரண்டாவது வேறொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12 அதிகாரம் 40-41 வசனங்கள். அங்கே என்ன வாசிக்கிறோம்? 430 வருஷங்கள் கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். ஆபிரகாமிடத்தை ஒரு முறை சொன்னார். அந்த சொன்ன வார்த்தையின்படி 430 வருஷத்தில் அவர்கள் எகிப்து ராஜ்யத்தை விட்டு கானான் தேசத்துக்கு பயணம் ஆரம்பித்து விட்டார்கள். நாம் தியானிச்சு பார்ப்போம். சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற கருத்தாக இருக்கிறார். சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் மனமார்க மனப்புத்திரன் அல்லவே. கர்த்தர் சொன்னார். வருஷங்கள் போய்கொண்டே இருந்தது. 430 வருஷங்கள் கர்த்தருடைய திட்டம். அவர் சொன்ன அதே திட்டத்தின் அடிப்படையில் அவர்களை எகிப்து ராஜ்யத்திலிருந்து புறப்பட பண்ணி 40 வருஷம் வனாந்திரத்தை அவளை வழிநடத்தி கொண்டு போய் கானான் தேசத்தில் அவளை சேர்த்தார். அன்றைய தினமே என்று சொல்லி யாத்திராகமம் புஸ்தகம் 12 அதிகாரம் 40-41 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 430 வருஷம் கர்த்தருக்கு ஒன்றும் பெரிய வருஷமாக தெரியல. நேற்று சொன்னதை இன்றைக்கி நிறைவேற்றுகிறது போல அவர் நிறைவேற்றினார். மூன்றாவதாக, இந்த ஜனங்களை கொண்டு போகும்பொழுது அவர்கள் தேவனை புரியாமல் அறியாமையில் எதிர்த்து நின்றார்கள். அப்பொழுது 40 நாளில் கானான் தேசத்துக்கு நேரடியாக போய் சேர வேண்டிய ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினாலும் அதனால வந்த சாபத்தினாலும் 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் சுற்றி திரிந்திருக்க வேண்டிய அவசியம் வந்தது. தேவனாக மயப்படுவதாக இருக்கிற இடத்துல முடிஞ்சால் கையை வைத்து முடிஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு அலிலே சொல்லி அல்லது ப்ரைஸ் தி லார்ட் என்று சொல்லி தேவன் நாமத்தை மயப்படுத்துங்க. அவர்கள் 20 வயதிலிருந்து 40 வயது வரையில் உள்ள ஜனங்களை இராணுவ வீரர்களாக நியமித்துக் கொண்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில். ஆனால் அவங்க பிரச்சனை வந்தபோது தேவனுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்தார்கள். அப்போது கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் திருப்பி விட்டார். அது மட்டுமில்லை, அவங்க என்ன சொன்னாங்க, எங்க நீங்க எங்க வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போட்டுருவ மோசஸ், மோசே எங்களை கொண்டு போட வனாந்தரத்தில் கொண்டு வந்து நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் மறித்து போவோம் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், உங்கள் பிள்ளைகளை மறித்து போக விட மாட்டேன், நான் அவளை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் விசுவாசம் இல்லாமல் பேசினபடினாலே அதனால வந்த சாபமும் பாவமும் நீங்கள் அங்கே போய் சேர முடியாதபடி உங்களை தடுத்தது. இப்படியா எழுத்து நின்ற நீங்கள் எல்லாமே வனாந்தரத்தில் மறித்து போவீர்கள் என்று சொன்னார். நாம் எங்கே வந்துட்டோம்? 3வது பாயிண்ட் வந்துட்டோம். எப்படின்னா, இந்த 600,000 சொச்சம் ஜனங்கள் இராணுவ வீரர்கள், இதில் தேவனை குறித்து விசுவாசத்தோடு நல்ல வார்த்தையை சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தினவர்கள் 2 பேர் கானான் தேசவே பார்க்க போனாங்க. யாரு? 12 பேர், ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஒவ்வொருத்தர். ஆனால் காலேபும் யோசுவாவும், யோசுவா ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர், காலேபு யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். இவங்க 2 பேரும் மட்டும்தான் தேவனை விசுவாசிச்சாங்க. ஆனால் சும்மா ஒரு 600,000 இருந்தால் 5,99,000
5,99,998 பேர் தேவனுக்கு விரோதமாக விசுவாசிக்கிறார். நீ விசுவாசிக்காமல் இருந்தால் கர்த்தரை நீ அசட்டை செய்கிறாய். தேவனை நீ விசுவாசிக்கல, அதை கர்த்தர் குற்றமாகத்தான் நினைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய நாமம் நம்ம உலகத்தில் இருந்திருக்க கூடாது. நாம நினைக்கிற தேவன் அல்ல, தேவன் தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் இந்த வேதத்தில், எந்த தேவனை குறித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் அவருடைய நாமம் வார்த்தையானவர் என்பது. இந்த 66 புஸ்தகத்தில் நீ தேவனை குறித்து என்ன வாசிக்கிறாயோ அவர்தான் தேவன். நீ நினைக்கிற தேவன் அல்ல, நீ நினைக்கிறவர் அல்ல. நான் அநேக முறை சபையில் சொல்வதுண்டு, நாம வாஞ்சிக்கிறது ஒரு கணவர், ஆனா வாய்த்தது ஒரு கணவர். வாய்த்த கணவர் தான் தேவனால நியமிக்கப்பட்டவர். சில பேருக்கு சோத்து உலகத்தில் மிக அழகான சீரி தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று எண்ணம், அப்ப மனதில் ஒரு கன்னிகை நினைத்து கொண்டிருப்பார்கள். கற்பனை கற்பனை, ஆனால் வந்து வாய்க்கிற மனைவி வித்தியாசமாக இருக்கு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் கர்த்தர் நியமிக்கிற மனைவி தான் மனைவி. அதுபோல நீ ஏதோ ஒரு தெய்வம் என்ற ஒரு கான்செப்ட் உனக்கு என்று சொல்லி ஒரு தெய்வத்தை நீ வரைந்து வைத்துக் கொண்டிருப்பா. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஏதோ ஒரு கலரை கொடுத்து, நான் ஒரு முறை ஒரு 25-26 தேசங்களில் வழிபடுகிற கிறிஸ்துவுக்கு உருவம் கொடுத்துருக்கிறார்கள், சும்மா படம் போட்டு வச்சுருக்காங்க. அதை நான் பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு சில நாட்டு கிறிஸ்து இயேசுக்கு தலையில் முடியல. இந்தியாவில் கத்துற கிறிஸ்து இயேசு முகம் அப்படியே பிளம்பியும் வட்டமும் காணப்படும். இன்னும் விசித்திர விசித்திரமா, ஒரு காட்டு மிராண்டி ட்ரைபல் பீப்புள், தே ஹாவ் தேர் ஓன் ஃபிகர், தே ஹாவ் கிவன் அ ஃபேஸ் டு கிரைஸ்ட் ஜீசஸ் விச் வாஸ் வெரி அக்லி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வரைஞ்சிக்கிறாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய முகத்தை குறித்து இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ப்ரைஸ் லார்ட், எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அவருடைய நாமம் வார்த்தையானவர் என்பது. ப்ரைஸ் லார்ட், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையானவர் என்பது பேசுவார். ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறோ அவர்தான் தேவன். நம்ம கொசு மூளை சித்தரும்பு மூளையை வச்சுக்கிட்டு தேவனை படம் வரைத்துக்கு போயிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப பெருமைப்படுத்த காரியம். ஆனப்படினால அவ பெரியவர் கோடி தேவத்துவம் அவ பரிசுத்தர். அதாவது குற்றமில்லாதவர், பெரியவர் நிறைவானவர், குறைவில்லாதவர். எவ்வளவு வேணும் இருளில்லாதவர் எவ்வளவு வேணும் இருளில்லாதவர். இந்த வார்த்தைகளை சேர்த்து இவ எல்லாவற்றையும் வார்த்தையில் அடக்கி அவர் பரிசுத்த என்று தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனப்படினாலே உன்னுடைய நம்முடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி வேத வசனத்தை அடிப்படையில் மாற்றிக்கொள்ளும். அந்த கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போடவும், ஒரு நாள் 1000 வருஷம் போடவும், அவள் சகலத்தையும் மகா நேர்த்தியாக முடிப்பான்.
நமக்கு புரியாது, அந்த நாட்கள் எங்களுக்கு புரியல அது மாதிரி. ஆனப்படினால இந்த ஜனங்கள் ஏற்றின பொழுது 40 நாட்களில் கடக்க வேண்டிய அந்த வனாந்திரத்தை அவர்கள் 40 வருஷம் சுற்ற வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. ஆண்டவர் சொன்னார், உங்களில் யோசுவாவும் காலேபும் தவிர வேறு யாரும் கானான் தேசத்துக்கு போய் சேர மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளை வனாந்திரத்தை மறித்து போவார்கள் என்று சொன்னீர்களே, அந்த பிள்ளைகளை துல்லியமாய் நான் கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார், சொன்னதே அவர் செய்தார். இதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, உபாவ புஸ்தகம் 2:16 நான் வாசிக்கிறேன், 14:16 அங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த 60 லட்சம் ஜனங்கள் கிட்டத்தட்ட நம்ம கணக்கு போட முடியும், 6 லட்சம் இராணுவ வீரர்கள், 1 இராணுவ வீரருக்கு 1 மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அந்த இராணுவருக்கு 1 அப்பா 1 அம்மா, சரிங்களா, 1 மாமனார் 1 மாமியார். இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எளிதாய் 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள். டெக்ஸ் பைபிள் என்று சொல்லி ஒருவர் 50-55 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிறார். அவர் எழுதுகிறாரு, 60 லட்சம் பிளஸ் 2 லட்சங்கள் உள்ள மனுஷர்கள் எகிப்து ராஜ்யத்தை புறப்பட்டாக என்று சொல்லி கத்தனாக மயப்படுதான். ஆனால் விசுவாசமாக இந்த யோசுவா காலேபும் போய் சேர்ந்தார்கள். இந்த 6 லட்சம் இராணுவங்களை சார்ந்த அவருடைய பிள்ளைகள் போய் சேர்ந்தார்கள் எங்க கானான் தேசத்தில். அப்படி போகும்போது வந்த பிரச்சனையில தான் வனாந்திரத்தில் இந்த ஜனங்க 40 வருஷம் சுற்றிட்டு இருந்தாங்க. அது 38வது வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார், மறிக்க வேண்டியவங்க மறித்து போனார்கள் அன்றைய தினமே. அப்படி ஒரு வசனம் வருது, யுத்த மனிதர்கள் அவ எல்லாம் தேவனுக்கு விரோதமாக விசுவாசம் இல்லாதவர்கள், அவர்கள் மறித்து போகத்தக்கதாக நடந்து கொண்டார்கள், அவிசுவாசிகளாக இருந்தார்கள், அவருடைய அவிசுவாசம் அவர்களை கொன்று போட்டது. ஆனால் கர்த்தரை துல்லியமாக கவனிக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. நான் ஆரம்பத்தில் வாசிக்கும் போது எல்லா கதை புஸ்தகம் அன்றாட பேப்பர் வாசிக்கிற மாதிரி உலக வழக்கில் ஒன்று குன்சா அப்படின்வாங்க, தோராயமா அப்படின்வாங்க, அல்ல கிட்டத்தட்ட அப்படின்னா, அது மாதிரி வாசி போனே தவிர இது மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்டவனோ எதிர்த்து நின்னவனோ காணமா போயிடுவான். கர்த்தர் சொன்னது போல அந்த கடைசி மனுஷன் சாகிற வரையிலும் கர்த்தர் கிட்ட ஒரு வார்த்தை வரவே இல்லை, புறப்படுங்க காணாம தேசத்துக்கு அப்படின்னு. நீங்க சிந்திக்கணும், 10 லட்சம் 60 லட்சம் இராணுவ வீரர்கள் யாரு, 6 லட்சம் பேர் அவருடைய தொகை, அதுல 2 பேர் மட்டும்தான், மற்றது யாரு, 59,99,998 பேர் கிட்டத்தட்ட தான், கிட்டத்தட்ட தான் நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 99% கரெக்ட். இவங்க மட்டும்தான் என்ன பண்ணாங்க, 2 பேர் மட்டும் ஒழுங்கா போனாங்க, மற்ற பேர் அவன் அவிசுவாச வார்த்தையின்படியே அவன் நடந்தது. இந்த நாட்களில் உனக்கு தெரிஞ்சது தெரியாதது நீ வாசித்து அறிந்து கொள்ளாதது, ஒழுங்காக செய்தி கவனிக்காதது, வேத வசனத்தை வாசிக்காதது, வேத வசனத்தை வாசித்து அதற்கான புஸ்தங்களை வாசிக்காதது. நீங்கள் வேத வசனம் ஆராய்ந்து பாருங்கள், அவையிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது மாதிரிலாம் நிறைய பேர் வாசிக்கதே இல்லை. அந்த 6 லட்சம் பேர்ல மறிக்க வேண்டியதில் கடைசி மனுஷன் மறித்த நாளில் கத்து தன்னுடைய ஜனத்தாரை நோக்கி புறப்படுங்கள் கானான் தேசத்துக்கு என்று சொல்லி அந்த மறுநாளிலே கட்டளையிட்டார். அப்போ இந்த கர்த்தருக்கு விரோதமாக செய்த ஜனங்களை கர்த்தர் கணக்கிலே வைத்திருந்தார் என்பது நான் கவனிக்கிறேன்.
அதாவது கவனிச்சான்றதை நான் கவனிக்கிறேன். ஆனால் கர்த்தர் துல்லியமாய் கவனித்து கொண்டு இருந்தா பேசுகிறோம். ஆனால் அப்படினால நீ இந்த நாட்கள்லாம் 1008 காரியங்கள் தெரியாதபடினால அவிசுவாசிகிட்டம் கொடுப்பாயானா அது ஒரு தவறான காரியம். மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான்னு சார்லஸ் டார்வின் சொல்றார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் நிறைய காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சில காரியங்கள் பதில் அதாவது மிஸ்ஸிங் லிங்க் தியரி அப்படின்றார். இதுக்காதுக்கும் ஒத்தே வரல. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடி போடுற மாதிரி சில காரியங்கள் வருது, சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதது. அதுக்கு ஒரு பேர் வச்சார், மிஸ்ஸிங் லிங்க் தியரி. ஆனால் அதை நம்புற விஞ்ஞானிங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் வேதமானது வேதத்தை குறித்த காரியங்கள் 25,000 முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது சத்திய வசனம், பொய்யில்லை என்று சொல்லு. ஆனால் அப்படின்னா பிரியமான கர்த்தர் ஜனமே, நான் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். ஆபிரகாம் காலத்தில் என்ன புஸ்தகமாக வைத்திருந்தார், மோசே காலத்தில் அவள் வழிநடத்தி கொண்டு வந்தபோது என்ன புஸ்தகமாக வைத்திருந்தார், ஆனால் அவளை விசுவாசிக்க முடிந்தது. விசுவாசமானது நம்பப்படுவதே உறுதியும் காணப்படாத குறித்து நிச்சயமாக இருந்தது. அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது அறிந்திருந்தார்கள். அவள் பொய்யுறையாத சத்தியமானவர், நானே வழி சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னாவா சத்திய ஆவியானவர் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தையை விசுவாசித்தார்கள். ஆபிரகாம் புறப்பட்ட போது எங்கே போய் சேருகிறோம் என்று தெரியாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவர் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். தனியாக ஒரு ஓட்டாண்டியா அல்ல, அவர்கிட்ட கிட்டத்தட்ட 320 மேற்பட்ட வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் மேய்க்கக்கூடிய ஒட்டகம் ஆடு மாடெல்லாம் இருந்தது. அவ்வளவு பெரிய சவாலான பயணத்தை அவர் விசுவாசத்தை வைத்து தான் காணாத தேசத்துக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் புறப்பட்டு போனார். அவரு இன்னிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 வருஷத்துக்கு முன்னாடி போனார்னா அவருக்கு விசேஷித்த காரியம் இருந்ததுன்னு ஒரு தனியா கொம்பா வச்சிருந்தாரு அவரு. இல்ல மூணு கண்ணா முக்கண்ணவரா முக்கண்ணவரா அது மாதிரி ஆபிரகாம் மூணு கண்ணா இருந்தது. இல்ல தலைமண்டை வந்து நல்லா கோலியாத் தலையா மாறி கோலியாத் தலையா மாறி 4 மடங்கு இருந்தது. நம்மளமா சாதாரணமா இருந்தார், அவர்கிட்ட புஸ்தகம் கூட இல்லை. ஆனா கர்த்தர் சொன்ன போது விசுவாசிக்க முடிந்தது. அப்போ உனக்கும் எனக்கும் என்ன குறைவுன்னா அறிவை பெருத்து விட்டது, மண்டை வீங்கிச்சு. ஆனா இருதயம் விசுவாசிக்கிற தேவன் என்ற ஒருவா இருக்கிறா என்பதை அறிந்த அந்த இருதயம், தேவன அன்பினாலே விசுவாச பற்றி கொண்ட அந்த இருதயம் சூம்பி போயிடுச்சு. நம்மை நான் மாட்டிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம மயப்படுவதாக. உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் என்பது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, கிரியினால் நம்ம நிரூபிக்கணும். அதுதான் நம்முடைய சவால். ஆனப்படினாலும் நம்ம வேதத்தில் அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அதை பின்பற்ற பார்ப்போம். இது பயங்கரமான குழப்பமான நாட்கள் இல்லை. கர்த்தநாமம் இப்படிதாக ஓசனா சபை விசுவாசிகள் கவனிச்சிருப்பீங்க, நீங்க அதே கர்த்தா கவனிங்க. ஏன்னா நிறைய உங்களுக்கு ஆவிக்குள்ள ஆகாரம்லாம் போட்டிருக்கு, உரம் போட்டிருக்கு. நிறைய பரிசுத்த ஆவியானவர் நீரற்றை போல உங்க உள்ளத்துல ஊட்டப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தான் இது, மற்றவங்களுக்கு போய் அவங்க பிரயோஜனப்படுத்திக்கிறாங்கன்னா ஓகே நல்லது. ஆனா நாம போக்கு சொல்ல இடம் இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்க கூடுமானால் நீயும் நானும் கர்த்தரை விசுவாசிக்க முடியும், விசுவாச வார்த்தைகளை பேச முடியும். நாம ஆபிரகாம் பழைய ஏற்பாடு பேசுவாங்க பாருங்க, அவங்க உயிர்த்தெழுந்த தேவனை, உதாரணம் மோசே உயிர்த்தெழுந்தவர் அல்ல, அல்லது யோசுவா உயிர்த்தெழுந்தவர் அல்ல,
ஆனா அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு நடந்தாங்க. ஆனா கர்த்தராகிய கிறிஸ்து உயிர்த்து எழுந்தவன். 40 நாட்கள் தான் உயிரோடு கூட இருப்பதை அநேக திருஷ்டாந்தங்களினால தான் சிஷ்யர்களுக்கு விளங்க வைத்தது. ஆனப்படினால உன்னையே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனை தேடுகிற அந்த நிலைக்கு வா. தேவனை தேடுகிறது என்றால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மேம்படுத்திக் கொள்வது, இன்னும் நம்மை சரிப்படுத்திக் கொள்வது. எப்படியாவது ஆட என்னோட பேசணுமே, என்னோட பேச மாட்டாரா, பைபிள் வாசிக்கும் போது பேச மாட்டாரா, நான் ஒரு நாள் இந்த உபவாசம் ஜெபம் பண்ண பார்க்குறேன், ரெண்டு நாள் இந்த பார்க்குறேன், மூணு நாள் இந்த பார்க்குறேன், ஒரு வாரம் உபவாச ஜெபத்தில் இருந்தாலே எவனும் செத்துற மாட்டேன், நான் எத்தனை நாள் உபவாச ஜெபத்தில் இருந்திருக்கேன். ஆனப்படி ஏதாவது நீ செய். கர்த்தர் நல்லவர். ஒரு தாய் தகப்பனை பார்க்க அருமையானவர். உன்னை விசுவாச கனப்படுத்தி உனக்கு எப்படி என்ன வெளிப்படுத்த வேணுமோ அதை கொடுத்து நீ ஒரு ஸ்டெப்பு வச்சுனா 10 ஸ்டெப்பு உன்னை நோக்கி வருவார், உயர்த்துவார். கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துகிறேன், நீங்களும் கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்குறோம், யோசுவாவின் புஸ்தகம் 5:12 கர்த்தர் வனாந்தரத்தில் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் புசிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அவிசுவாசம் வந்துவிட்டார்கள், புலம்ப ஆரம்பித்தார்கள். அவன் மோசை போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண போய் கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு நாளையிலிருந்து தேவ தூதர்களை போஷிக்கிற மன்னாவினாலே உங்களை ஆதரிப்பேன். அதிகாலையில் போய் நீங்கள் பாருங்க, கோதுமை கலரில் கொத்தமல்லி விதை மாதிரி நீங்கள் மன்னாவை காண்பீர்கள். அது என்னென்னே உங்களுக்கு தெரியாது. மன்னானா என்னென்ன அர்த்தம், வாட் இஸ் திஸ் மன்னா, என்னன்னு தெரியாது. யூதர்கள் எழுதி வைக்கிறாங்க அதை, அது மன்னாவை கோதுமை மாதிரி வாங்கி வந்து நல்லா புடைச்சி அந்த மண்ணெல்லாம் வாரிட்டு வந்து புடைச்சி அது தண்ணியில் கழுவி உடைக்கிறனால இடித்து அதை சாப்பிட்டா சில அவங்களுக்கு கறி மாதிரி இருக்கணும்னா கறி மாதிரி ருசியாக இருக்கும். சில டைம் அது நல்லா ருசி இல்லை அப்பமாக இருக்குன்னா ருசியில் அப்பமாக இருக்கும். அதனால் அவங்களால என்னென்ன சொல்ல முடியல. தே வர் நாட் ஏபிள் டு டிஃபைன் வாட் இட் வாஸ், வெதர் இட் வாஸ் ஸ்வீட் ஆர் ஹாட் ஸ்டஃப், அவன் தெரியல காரமாக இருக்குமா அப்படின்ட்டு. கர்த்தர் கொடுத்தலாம் பாருங்க, அத்தியப்பான் ரெண்டுமே அநேகம் இருக்கு விருத்தியடை செய்து கொடுத்தார். ஒன்று வந்து அப்பம் ருசிகரமானது, இன்னும் பொறிச்ச மீன் காரமானது. பிரியமான கர்த்தருடைய, கர்த்தர் நல்லவர். ஒரு வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வழிநடத்த வல்லவர். அவர் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக எதையும் முடிப்பார். விசுவாசனை பற்றி கொண்டு அமர்ந்துருது, ஒரு நாள் தாமதிக்க மாட்டார். ரைஸ்வா இவங்க வனாந்தரத்து 40 வருஷம் வனாந்தர போது கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து கொண்டே இருந்தார். எல்லா குடும்பத்துக்கும் வேண்டிய அளவு மன்னா இருந்தது. அவர்கள் அந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார்கள். 38வது வருஷம் வந்தது. மோசே யோசுவாவுடைய கையில் இந்த ஜனங்களை கொடுத்து விட்டு தேவ ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டிய காலம் வந்தது. அப்படியாக இவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு வழியா கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க. கானான் தேசத்தை சேர்ந்த பிறகு அவங்க கானான் தேசத்தின் விளைவை சாப்பிட ஆரம்பித்தார்கள். என்னைக்கு அவங்க கானான் தேசத்துல விளைஞ்சத சாப்பிட்டார்களோ மறுநாளிலே, கவனிங்க, 40 வருஷம் கிட்ட 365 நாள் போடுங்க, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க 365 நாள் அது மாதிரி கிட்டத்தட்ட 365 × 10 எவ்வளோ, 3650 இல்லையா, 30 × 30 = 72 7300 கிட்டத்தட்ட 14600 நாட்கள் கிட்டத்தட்ட கணக்கு போட டைம் இல்லை, நான் போட்டு வச்சுல கிட்டத்தட்ட 14600 நாட்கள் வச்சுருங்களேன். ஒருத்தருக்கு ரெண்டுமே இல்லை,
பல லட்சங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். ஆனா அது ஏதோ பொத பொத பொதன்னு அல்லது பனித்து மாதிரி அப்படியே வந்துட்டே அந்த சரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்படிலாம் இல்லை. அவங்க காணாம தேசத்தை விளைச்சல புசித்த மறுநாளிலே துல்லியமாய் மறுநாளிலே மண்ணா நின்று போனது. யோசிச்சு பாருங்க, மறுநாளிலே மண்ணா நின்று போனது. அதனால தேவன் வந்து மனுஷங்களுக்கு புரியினாலும் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வரும், கர்த்தாவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வருவார் என்று சொல்லி முதலாவது யாருக்கு தீர்க்க தரிசனம் கிடைத்தது என்றால், தோட்டத்தில் பேசுவான் சாத்தானத்தை கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததிக்கும் அவருடைய சந்ததிக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். இல்லை அப்போ கர்த்தராகிய கிறிஸ்து வருவதை குறித்து ஆதியாகம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு எங்கெல்லாம் வந்து மோசையும் சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புவார் என்று சொல்லி பிறகு அவ்வப்போது சொல்லி கொண்டே வந்தார். உதாரண லேவியாகம புத்தகத்தில் அநேக பலிகளை சொன்னார். அந்த பலிகள் எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசு வந்து இந்த உலகத்தில் பலியாவா, பிரஜா பலி என்று சொல்லி சில வேறு மத புத்தகங்களில் எழுதப்பட்ட பிரஜா பலி அப்படின்னா படைத்தவரே வந்து பலியாக வேண்டும், அவ வருவா என்பதை ஞாபகத்தில் வைக்க லேவியன புஸ்தகத்தில் ஆடு மாடுகள் குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பான பலி, இது மாதிரி அநேக பலிகளை கத்து அவர்களுக்கு சொல்லி வைத்திருந்தார். பானபலியை போல தன்னுடைய ரத்தத்தை மனுக்குலத்தின் பாவம் மன்னிப்பதற்காக ஊற்றுவார். சர்வாங்க தகன பலியாய் அவர் தன் ஜீவன ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள போஜன பலியாய், இனிமையான போஜன பலியாய் தன்னைத்தானே சிலையில் ஒப்பு கொடுப்பார். அவர் அப்படியாக வாழ்வார், சாட்சாத் ஜீவன தேவனாய் வாழ்வார். நூற்றுக்கு நூறு மனுஷ உருவத்தில் இருந்தால் நூற்றுக்கு நூறு தேவனாக இருப்பார். இதையெல்லாம் அடக்கி சொல்ல முடியாத அநேக காரியங்கள் உள்ளடக்கி லேவியராகமம் என்ற புஸ்தகத்தை கற்றுக் கொடுத்தார். அது முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்க மறைமுகமாக, ஆனால் பிறகு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார். தானியேல் கிட்டத்தட்ட ஒரு சில நூறு வருஷங்களுக்கு இயேசப்பா வருவதற்கு ஒரு சில நூறு வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். தானியேல் மூலமாய் அருமையாக தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். தானியேல் புஸ்தகம் 9:26 62 வாரங்களுக்கு பிறகு மெஸ்ஸியா தன்னைத்தானே ஒப்பு கொடுப்பார் ஜீவபலியாய். இதை குறித்து நான் எழுதப்பட்டிருக்கு, நீ வாட்சி பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். தன்னை ஜீவபலியாய் அவர் ஒப்பு கொடுப்பார் என்பதை குறித்து அவர் சொன்னது பிரகாரமாகவே, இதெல்லாம் குறித்து ஒரு ஃபுல் புஸ்தகம் இருக்குது. அதான் புஸ்தகத்தை ஆரஞ்சு பார்த்து வாட்சம் தெரியும். நான் வாசித்து நிறைய வருஷம் ஆச்சு, ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் இப்போது சப்ஜெக்ட் என்னென்னா, கர்த்தர் துல்லியமாய் தான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிறவர். பேசுவோம், மாசிலாமணி என்ற ஒரு மனுஷன் எனக்கு தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ உயிரோடு சான்ஸ் இல்லை, 10 வயதில் எனக்கு தெரியும். அவர் அந்த காலத்தில் எல்லா கையிலையும் வாட்சிருக்காரு, இப்போ வாட்சி வாங்கி கட்டினார். யாருன்னா டைம் கேட்டாங்கன்னா டைம் பார்த்து சொல்ல தெரியாது, நீங்களே பார்த்துக்கோங்க அந்த வாட்சை காட்டுவார். இது மாசிலாமணியின் காரியங்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் நமக்கு காலத்தையும் நேரத்தையும் அறியத்தக்கதான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர். அவருக்கு துல்லியமாக தெரியும். காரியத்தின் கடித்தொகையை கடைத்தொகையை நம்ம கவனிக்கிறோம். என்னன்னா சுருக்கமாக, ஆபிரகாம் கிட்ட சொன்னார் 75 வயசில் கரெக்டாக மறுபடியும் வந்து சந்தித்தார் 99வது வயசில். 75 வயசில் சொன்னதை ஞாபகப்படுத்தி 99வது வயதில் உனக்கு ஈசாக்கு என்று சொல்லி அவனை பெயர் வாங்க சொல்லி
சொன்னபடி சரியாய் ஒரு ஈசாக்கை சாராமாவுடைய 90வது வயதில் பெற்றெடுக்க செய்தார். தேவனாம மையப்படுவதாக. இது ஏதோ எங்கள் குக்கிராமத்தில் ரெண்டு வீட்டு சாமி துணை, மூணு வீட்டு சாமி துணை அந்த கதையெல்லாம் இல்லை. உலகத்தின் நடுமையத்தில் இஸ்ரேல் இருக்கிறது. அங்கே இந்த ஆபிரகாமை இப்ராஹிம் என்று சொல்லி இஸ்லாமிய சொல்லுகிறார்கள். யூதர்களும் ஆபிரகாம் என்று சொல்லுகிறார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இன்னும் ஜொராஸ்ட்ரியன் என்று அதில் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். எல்லாமே ஏதேன் தோட்டத்தையும் இந்த ஆபிரகாம் காரியங்களை விசுவாசிக்கும். அதனால் வேதத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் மாற்றிக்கொள்வோம். ஆபிரகாம சொன்ன காரியத்தை கத்த துல்லியமாக சொன்ன காலத்தில் செய்து முடித்தார். பிரைஸ்லான் 430 வருஷங்களை குறித்து அந்த வருஷங்களை சொன்னார் கணக்கு. அதே மாதிரி அவருடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போது யாத்திராமத்தில் அந்த வருஷங்கள் நிறைவேற போது சரியாக அவளை விடுவித்தார். அவருக்கு யாரும் டைம் சொல்வது யாரா கேட்டாங்களா அவர்கிட்ட போய், ஏன் ஆண்டவரை வந்து டைமில் நீங்கள் விடுவிக்கலன்னு? இல்லை, அவர் ஹியாச நெஜெண்டா, ஹிடன் எஜெண்டா. அவருக்கு இருக்கிறது திட்டம், அதை செய்து முடிப்பார். நீ நான் யார் அது கணக்கு கேட்டு பரிசுத்தவான்கள் சபைத நிலை மிகவும் அஞ்சு நடுங்கப்படுத்தக்கவ தேவ தூதல் மத்தியில் எல்லா தேவத்துவனும் அவர் ஆராதிக்கிறாங்க. ஒப்பிடப்பட முடியாத கத்தராகிய திரியக தப்பன் யாவே தகப்பன் யாவே சிவா ஹாமசையா யாவே ஆவியானவர் தவிர எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. ஃப்ரம் நத்திங் கிரியேஷன்ஸ் ஹவ் பீன் கிரியேட்டட். இப்பொழுதும் கூட வருஷத்துக்கு 500-600 நட்சத்திரங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது கர்த்தர் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறேன். ஆனப்படினால சோத்ரம் கர்த்தராக கிறிஸ்த தேவன் சொன்னது போல ஆபிரகாமை தெரிந்து கொண்டான். 99வது வயதில் வந்தவர் 100வது வயதில் குழந்தை கொடுத்தான். ஆபிரகாம் சொன்னது போல 430 வருஷம் கொடுத்து துல்லியமாக அவளை விடுவித்தான். அதே போல் விடுவிக்கப்பட்ட ஈத்து ராஜ்யத்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்களை காணாந்தசத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். சேர்த்த உடனே துல்லியமாய் சொன்னது போல் மன்னா பொழிவது நின்று போயிட்டு பேசுவான். அதே மாதிரி நீங்கள் மனாந்தத்தை உங்கள் அபிசுவாசனால நீங்கள் செத்து மடிவீர்கள்னு சொன்னால் அவர்கள் மடிந்து போனார்கள். துல்லியமாக கடைசி மனுஷன் மறித்த போது கர்த்தர் கிளம்புகள் என்று சொல்லி அவளை காணும் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் பேசுவான். அதே போல் கர்த்தர் கழுதியின் மேலே எருசலேமுக்கு வந்தால் பலியாக்கும்படியாய் அந்த கணக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கும். அது ஒரு புஸ்தகம் இருக்கும் பேசுவான். நீங்கள் வாட்சி பாருங்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் தான். கரெக்டாக கணக்கு போட்டு எந்த வாரத்தில் சொன்னாரோ, வாரம்னா 7 நாட்கள், 62x7 போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் ஒரு வருஷக்கணக்கில் வரும். சரியாக அந்த நாளில் துல்லியமாய் எருசலேமுக்கு வந்தார். மெசையா சங்கரிக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்ன நாளில் அவர் சங்கரிக்கப்பட்டார். சிலுவையில் அவர் மறித்தார். சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ சனத்தில் வசிக்கிறார். நான் அதே போல் மறுபடியும் வருவேன் என்றார். அவர் சொன்ன ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை, பிரியமான கர்த்தருடைய 100 காரியம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னும் வி ஆர் த கிளைமேக்ஸ் ஸ்டேஜ். கிளைமேக்ஸ்னால் பணது முடிகிற டைம், அது மாதிரி நிலையில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்ன 100 திருக்கசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனப்படினால விசுவாசத்தில் நீ திடசாட்சியாய் சொல்லிலும் செயலிலும் அவள் வல்லவளாக இருந்தது போல நீயும் நானும் இருப்போம். கர்த்தருக்கு காத்திருப்போம். ஒரு நாள் தாமதிக்க மாட்டார். அவர் நினச்சத அவருடைய திட்டத்துப்படி சாதித்தே முடிப்பார். உன்னையும் என்னையும் நேசிக்கிற கர்த்தர் அன்பினாலே அதி துரிதமாக வந்து கொண்டிருக்கிறார். 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷம் ஒன்றும் இல்லை, நேற்று கடந்தது போல.
ஆயிரம் வருஷம் ஒரு நாள், ஒரு வருஷம் ஆயிரம் நாள், தேவன் எதையும் சாதிக்க வல்லவர். ஆனப்படினால நாம் அதிக தேவ பக்தியோடு கூட கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடுவோம்னா அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவை மேம்படுத்தி கொள்வோம். எப்படி? உன் வாழ்க்கை நீ ஆராய்ந்துப்பா. உன்னை சுற்றி இருக்கிற நிலைமான நிலைகளை விட்டு ஒழித்து கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடன் பாக்கிவான். கர்த்தரை பற்றிக்கொள், கர்த்தரை நோக்கி நட. அதை அதிகமான ஜனங்களுக்கு நீ பரிந்து பேசு. இந்த பரிந்து பேசு ஜபம் தான் இன்னைக்கு உலகங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்த உன்னை என்னை ஆசீர்வதிப்பாராக. துல்லியமாய் கர்த்த செயல்படுகிறவர் துல்லியமாய் அந்தந்த நேரத்தை அந்தந்த காரியத்தை செய்து முடிப்பார். கர்த்த உன்னை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தேவைப்படும். நல்ல தகப்பன ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நாம் கனப்படுத்துகிறோம். அல்லேலூயா, வி லவ் யூ ஃபார் வாட் யூ ஆர், வி ட்ரஸ்ட் யூ மை காட், யுவர் வேர்ட்ஸ், உங்களுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். நீ சொன்னபடி செய்கிற கர்த்த என் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட எவ்வளவோ சொன்னேன், அதெல்லாம் சாய்த்து கொண்டே வந்தோம். இதோ கர்த்தாம ஸ்தோத்திரம், 18 வயதில் எனக்கு கையில் வேகத்தை கொடுத்து இன்றைக்கு 1960 வயசு, 42 வருஷங்களும் அநேக காரியங்களை சொன்னே புரியாமல் தான் இருந்தது. ஆனால் கர்த்தா அநேக காரியம் செய்து வழிநடத்தி கொண்டு வந்து சபையில் நூற்றுக்கணக்கான வாழ்க்கையில், அவன் கிறிஸ்துவ சமூக ஆயிரக்கணக்கான வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான காரியம் செய்த கர்த்தர் தொடர்ந்து சபையிடப்பிள்ளையில் ஆசிர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற எந்த ஒரு நபரும் ஆசிர்வதிக்கப்படுவாராக, விசுவாச பலப்படுவாராக. உங்களுடைய சித்தாவின் வாழ்க்கை நிறைவேற்றும். உன் நாமத்தை மயப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவாக, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமையாக பச நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். Please go.